அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி NLC-யில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 5 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பதாக NLC தலைவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். 80 ஹெக்டேர் நிலம் கிடைத்தால் மட்டுமே அதன் மூலம் கிடைக்கக்கூடிய எரிபொருளை கொண்டு மின் உற்பத்தி செய்ய முடியும் என்றும் அதில் தற்போது தட்டுப்பாடு இருப்பதாகவும் NLC தலைவர் பிரசன்னகுமார் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக 500 யூனிட்டுகளில் அதாவது 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி என்பது NLC-யில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பற்றாக்குறை காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் அதன் தலைவர் பிரசன்னகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்த தகவல்களின் காட்சிகளை பார்க்கலாம். As on date, our 5 units are under shutdown, almost more than 1000 megawatt for want of lignite. We require only 80 to 90 hectares of land immediately for maintaining the generation level in the coming summer season. So I requested everyone to cooperate and view the lands for maintaining the generation levels. Whatever compensations are required and whatever schemes that are declared, those schemes will be implemented immediately. And also we allocated 100 crores fund for doing CSR activities in and around Neyveli and Cuddalore district. நிலக்கரி பற்றாக்குறையால் தற்போது மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் நிலம் கையகப்படுத்த பணியில் இருக்கக்கூடிய சுணக்கமே இதற்கு காரணம் என்றும் அதன் தலைவர் பிரசன்னகுமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.